ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரில் ரஷ்யா ஜெயிச்சிருச்சு. உக்ரைனுடைய முக்கியமான நகரங்கள் எல்லாமே இப்போ ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. இதன் காரணமாக இங்கிலாந்தில் இருந்து அணு ஆயுதங்கள் அப்படிங்கிறது ரஷ்யாவின் மீது ஏவுவதற்கு அமெரிக்கா ஒரு பெரும் திட்டம் ஒன்று தீட்டிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கா, நேட்டோ அடுத்து என்ன செய்ய போகிறாங்க, ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அடுத்து என்ன செய்ய போகிறாரு, ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படின்னு அவர் அறிவித்ததற்கு பிறகு ரஷ்யாவினுடைய எதிர்கட்சி தலைவர் கொலை வரைக்கும் ஒட்டுமொத்த உலகத்தையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ரஷ்யாவினுடைய இந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படிங்கிறது கிழக்கு உக்ரைன் பகுதியில் இருக்கக்கூடிய அவுதிவ்கா அப்படிங்கிற அந்த இடம் தான் இப்போது ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட உக்ரைனை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை, ரஷ்யாவினுடைய வெற்றி கொடியை நாட்டி இருக்கக்கூடிய நிலை தான். ஏன்னா உக்ரைனில் இருக்கக்கூடிய அந்த கிழக்கு அவுதிவ்கா அப்படிங்கிற பகுதியில் முக்கியமான நினைவு சின்னங்கள் எல்லா இடத்துலையுமே ரஷ்ய கொடியை வந்து பறக்க விட்டாங்க. வானுயர இருக்கக்கூடிய கட்டடங்களில் ரஷ்ய கொடி பறந்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கொக்கோகோலா ஆலை ஒன்று இருக்குது, அதில் ரஷ்யா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது, இப்படி ஒரு தாக்குதலை ரஷ்யா நடத்தும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஒரு சிறப்பான ஒரு சம்பவத்தை செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிகள் எல்லாத்தையுமே வாய் விளக்க வச்சுருக்காங்க. தொடர்ந்து ரஷ்யா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே, அதாவது இந்த போர் தொடங்கி 2.5 ஆண்டுகளுக்கு மேலே நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் ரஷ்யா முக்கியமான தளங்கள் எல்லாத்தையுமே கைப்பற்றிடுச்சு. இன்னொரு புறம் ரஷ்யாவினுடைய அடுத்த குறி அப்படின்னு சொல்லும்போது கார்கிவ் அப்படிங்கிற நகரத்தை நோக்கி ரஷ்யா முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த உக்ரைனையுமே சுற்றி வளைக்கக்கூடிய வேலையை தான் ரஷ்யா இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதற்கான காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். 1991 சோவியத் ரஷ்யாவாக பிரிஞ்சு பல நாடுகளாக 12க்கும் மேற்பட்ட நாடுகள் பிரிஞ்சது. அதில் ஒரு நாடு தான் இந்த உக்ரைன். சூரியகாந்தி உள்ளிட்ட ஏகப்பட்ட எண்ணெயெலாம் நம்ம வந்து சன்ஃப்ளவர் பயன்படுத்துகிறோம். அது எல்லாமே இன்றைக்கி நமக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர்னால தான். அப்படிப்பட்ட வணிகம் அப்படிங்கிறதும் ஆயில் அப்படிங்கிறதும் ரஷ்யாவிடமிருந்தும் உக்ரைனிடமிருந்தும் உலக நாடுகளுக்கு பரவி கிடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பைப்லைன் பஞ்சாயத்தும் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. இப்போது அடுத்த கட்டமாக உக்ரைனுடைய அதிபர் ரஷ்யாவுக்கு தலைவணங்க போகிறாரா, அமெரிக்காவிடமிருந்து பெரும் உதவியை கையாடல் செய்ய போகிறாராங்கிறது தான் பெரும் கேள்வி. சீனா அமெரிக்கா மீது இந்த நேரத்தில் பாஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சீனாவால் இந்த ஹவுதிகள் பஞ்சாயத்து இருக்கிறதுனால செங்கடல் ஏரியாவில் அவங்களால பெரிய அளவில் டிராவல் பண்ணி போக முடியல. ஸோ இதனால் ஆப்பிரிக்கா வழியே சுற்றி தான் போக வேண்டியது இருக்குது. அதனால் அமெரிக்காவை பார்த்து சைனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹவுதிகளோடு தேவையற்ற போரை வந்து அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையமாக வச்சு நாங்கள் ஒன்றும் ஆயுதங்களை வாடகைக்கு விடவில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. இது எங்கே நடந்த மீட்டிங்கில் வந்து பேச பொருளாக மாறுச்சு அப்படின்னா, ஜெர்மனியினுடைய முனிச் நகரத்தில் சீனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் பேசியிருக்கக்கூடிய செயல் தான் இது. ஸோ சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எப்பயுமே 7வது பொருத்தம் தான். இப்படிப்பட்ட நிலையில் வந்து அமெரிக்கா தனது வருவாயை பெருக்குவதற்காக ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பகுதி தான் இப்போது ஹவுதிகளோடு அவங்க நடத்தி இருக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது. இதை தாண்டி அமெரிக்காவுக்கு என்ன லாபம்னு கேட்குறீங்களா, அதையும் பார்ப்போம். என்ஜிஓங்கிற குளோபல் விட்னஸ் அப்படிங்கிற அந்த டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்னென்னா, 20 லட்சம் கோடி ரூபாய் அமெரிக்காவுக்கு பெரிய அளவிலான லாபம் கிடச்சிருக்கு. யாருக்கு யாருக்கு இடையில நடந்த போர்னால், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடந்த போர்னால். எப்படி இவ்வளவு லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னா, ஆயில் வர்த்தகம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல தடைபடும் போது தன்னுடைய ஆயிலை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது இல்லை வாங்கிறது, இந்த அடிப்படையில் பிபி அதாவது பிரிட்டிஷ் பெட்ரோலியம் அவங்க ஷெல்லு அதற்கு பிறகு செவ்ரான் டோட்டல் இந்த மாதிரியான 5 கம்பெனிகளுக்கு 20 லட்சம் கோடி ரூபாய் லாபம் கிடச்சிருக்கான். இது எல்லாமே அமெரிக்கன் பேஸில் இருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ உக்ரைனுக்கு அமெரிக்கா உதவி செய்யுது அப்படின்னா, வெறுமன ஆயுதங்களையும் வெறுமன அவங்க போரை நடத்துங்க அப்படின்னு சொல்கிறதுல மட்டும் இல்லை,
இதுக்கு பின்னாடி வந்து கார்ப்பரேட் செக்டாருடைய பங்கு அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது. அவங்களுடைய லாபங்கிறது அமெரிக்காவினுடைய லாபமாக பார்க்கப்படுது. அதனால தான் அமெரிக்காவினுடைய ஜிடிபி க்ரோத்துங்கிறது இவ்வளவு பெரிய போருக்கான ஆயுதங்கள் கொடுத்தா கூட, எங்கே சிரியாவுக்கும் லெபனானுக்கும் இங்கே பக்கம் ஈராக்குக்கும் ஆயுதங்கள் கொடுத்து அங்கங்கே வந்து தளவாடங்கள் அமைச்சா கூட, அவங்களுடைய அந்த ரூபா குறையாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஈரோ டாலர் வந்து ரேட்டு குறையாமல் இருக்கிறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான். இந்த எஸ்டோனிய பிரதமர் இருக்காங்கல்ல காஜா, அந்த லேடி சும்மாவே இருக்காது போல, வாயை வச்சுக்கிட்டு தொடர்ந்து பஞ்சாயத்தை கூட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெர்மனியுடைய முனிச் நகரத்தில் நடந்த அந்த மீட்டிங்கில் அவங்க பேசுகிறாங்க. என்ன தெரியுமா, ரஷ்யாவினுடைய முடக்கப்பட்ட சொத்துக்கள் இருக்குல்ல, அதை அமெரிக்காவினுடைய தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஐரோப்பிய நாடுகள் நேட்டோ வந்து அதை முடக்கிடணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சுருக்காங்க. இது எவ்வளோ பெரிய வார்த்தைகள் தெரியுமா, உலகத்தில் ஒரு பெரிய வல்லரசாக இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு எதிராக, ரஷ்யாவிடமிருந்து பிரிஞ்சு போன ஒரு குட்டி நாடு தான் அந்த எஸ்டோனியா. அதில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஆள் தான் வந்து இந்த லேடி. இவங்க பேசியிருக்கக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது ரஷ்யாவை பயங்கர கடுப்பில் ஆழ்த்திருக்கு. ஏற்கனவே வந்து ரஷ்யாவினுடைய நினைவு சின்னங்கள் எல்லாமே எஸ்டோனியா நகரத்தில் இருந்து அகற்றப்படும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருந்தவங்க தான் அவங்க. இதனால் ரஷ்யா வந்து தேடப்படக்கூடிய குற்றவாளியாக அவங்கள அறிவிச்சிருக்காங்க. புட்டின்கிட்ட மாட்டினாங்க, அவ்வளோதான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேட்டோவினுடைய தலைவர் சும்மா இருப்பாரா? அவரும் அவர் பங்குக்கு ஏதாவது சொல்லணும்ல. அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, சைனா தைவானோடு போர் தொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்படின்னா, முழுமையாக உக்ரைனை ரஷ்யா கைப்பற்றிருச்சு அப்படிங்கிற அந்த அறிவிப்பு வர்றதுக்கு இன்னும் 2 அல்லது 3 தினங்கள் தான் இருக்குது. அதற்குள்ள தைவானை நோக்கி சீனா வந்து பெரிய படை ஒன்றை அனுப்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் ஏசியன் கண்ட்ரிஸ் நாடுகள் எதுவுமே சீனாவுக்கு எதிராக தைவானுடைய அந்த படுபாதக செயலை சீனா செய்யும்போது அதை எதிர்க்கக்கூடிய சக்தி ஆசிய நாடுகளுக்கு இல்லாமல் போகும். நேட்டோவினுடைய கைகள் கூட அங்கு நீளாமல் போகும். அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடு ஒரு கூட்டணி அமைக்கணும்னு சொல்லிட்டு பெரிய பிளான் பண்ணால் கூட, அப்போது அந்த இடத்துல அமெரிக்காவும் தோற்று போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த போரில் ரஷ்யா தனது வெற்றி அறிவிப்பை கொடுக்கிறது அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த தோல்வியாகவே பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேட்டோவினுடைய தலைவர். ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா வேலை பார்க்குது அப்படின்னு சொல்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நபரே ரஷ்யாவுக்கு உதவி செய்கிறாங்கன்னு சொன்னால் அதுதான் பெரிய அளவில் ஆச்சரியம். ஹிலாரி கிளின்டன் இவங்க வெளியுறவுத்துறை செயலாளராக இருக்கும்போது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட, அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்பட்ட யுரேனியத்தில், யுரேனியம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது. நீங்கள் அணு ஆயுத பரவல் சட்டம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அது தயாரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருளே இந்த யுரேனியம் தான். ஒரு யுரேனியத்தை உடைக்கும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் சயின்ஸ் படிச்சிருந்தீங்க, இயற்பியலில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கும். அந்த வகையில் அப்படிப்பட்ட யுரேனியம் ரொம்ப காஸ்ட்லி. அந்த பொருள் வந்து அமெரிக்காவில் இருந்து ரஷ்யாவுக்கு 20% கைமாறுச்சு ஹிலாரி கிளின்டன் அவர்களுடைய காலகட்டத்தில். இதன் காரணமாக ஹிலாரி கிளின்டனுடைய அறக்கட்டளைக்கு வந்து $145 மில்லியன் அளவுக்கு பணம் வந்து நன்கொடையாக கொடுக்கப்பட்டுச்சு. அது வேறு டிபார்ட்மெண்ட்டு, இது வேறு டிபார்ட்மெண்ட்டு. ட்ரஸ்ட்டுக்கு தானே வருது, அது யார் கொடுத்தாங்க என்ன ஏதுங்கிறத ஹிலாரி கிளின்டன் கணக்கு காமிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி கொடுத்த அந்த பக்கம் அவங்க லாபம் அடைஞ்சிக்கிறது. இது ரொம்ப தனி விதமான சூசகமான நடவடிக்கை தான். கிளின்டன் அப்படிங்கிற பேர் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அமெரிக்காவினுடைய முன்னாள் பிரசிடென்ட், அவருடைய மனைவி தான் இந்த ஹிலாரி கிளின்டன். இவங்க தான் ரஷ்யாவினுடைய புட்டினோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க. உக்ரைனுக்கு தோல்வி உறுதியாயிருச்சு. அமெரிக்காவே உதவி பண்ணால் கூட அதை எடுத்து செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சக்தி வேணும்ல. இப்போது நாட்டோவினுடைய படைகள்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கூலிப்படைகள் மாதிரி வந்து போர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ரஷ்யா வந்து புகார்லாம் சொன்னாங்க. எப்படி நம்ம அந்த வாக்னர் படைகள் மாதிரியே கூலிப்படைகள் மாதிரி வந்து நாட்டோவினுடைய படைகள், நான் நாட்டோவாக வர்றேன் அப்படிங்கிற பேரில் இல்லாமல் கூலிப்படம் மாதிரியே வந்து போர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ரஷ்யா கண்டுபிடிச்சி அவங்க வேற, அவங்க உக்ரைன்காரங்களே கிடையாது, நாட்டோவினுடைய அங்கத்தினர்கள், 30 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து எங்கள் மீது போர் தொடுக்கிறதுங்கிறத ரஷ்யா வந்து பகிரங்கமாக அறிவிச்சிருச்சு. இப்போ சம்பவம் என்ன அப்படின்னா, உக்ரைனுடைய பாராளுமன்றத்தில் பேச்சு ஒன்று அடிபட்டுருங்க, நம்ம அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு நம்ம நாட்டில் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு. வர்றேன் இதுக்கடுத்து ஒரு பெரிய சம்பவம் ஒன்று இருக்குது, அதைத்தான் வந்து நம்ம பெருசாக பேச போகிறோம். இப்போ பார்த்ததுலாம் சும்மா சாதாரணமான விஷயங்கள். ஒரு சைன் அப்படிங்கிறது உக்ரைன் சைன் போடுது அப்படின்னா பின்னாடி அதற்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். ஏப்பா இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கே, உக்ரைன்லேயும்
ரஷ்யாலையும் யார் இப்போ படிக்க போகிறதே இல்லையாம்ல, கல்வி நிலையங்கள்லாம் மூடிட்டாங்களாம்ல, 2.5-3 வருஷம் ஆக போகுது, இன்னும் போர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அப்போ படிக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, படிக்கிறதே நிப்பாட்டிட்டாங்களா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரஷ்யாவில் டாக்டர் படிக்கிறவங்க, இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, நம்ம நாட்டில் தான் இங்கே போனவங்க, அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்கெல்லாம் பாதுகாப்பாக தான் இருக்காங்க. ஆனால் இங்கே உக்ரைனை பொறுத்தளவில் கல்வி நிலையங்கள்லாம் தொடர்ந்து மூடப்பட்டு கொண்டு இருக்கிறது, ஆன்லைன் கிளாஸ் தான் அதிகமான அளவில் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கும் சரி, பெரிய அளவில் சிரமம் அப்படிங்கிறது கடந்த 3 ஆண்டுகள் அவங்க அனுபவித்து வரக்கூடிய துயரங்கள் தான். இருந்தாலும் இதை பற்றி எந்த விதமான கவலையுமே இல்லாமல் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி விளாண்டுக்கிட்டு இருக்காரு. அமெரிக்காவினுடைய அந்த அடிவரடியாக செயல்படக்கூடிய அவருக்கு ஒரு காமெடி ஆக்டர் தானே, அவரால் என்ன செய்ய முடியும், அவர் ஒன்றும் பெரிய தலைவர் ஒன்றும் கிடையாது, பெரிய புத்தகங்கள் படிச்சுட்டு வந்தவர் கிடையாது, ரஷ்யாவினுடைய வரலாறு தெரியாது, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய வரலாறு தெரியாது. ஆனால் அமெரிக்கா தன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுதுங்கிற ஒற்றை காரணத்துக்காக இந்த காமெடியன் அங்கே போய் சரணடைஞ்சிருக்காருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதனால் பாதிக்கப்படக்கூடியது அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர் தான். டச்சு பிரதம மந்திரி ரூட்டே மார்க் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நான் சொன்ன விஷயத்தை தான் அப்படியே சொல்லியிருக்காரு. ஐரோப்பிய நாடுகளையே தனது அடிமை விலங்குக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் அமெரிக்கா வச்சிருக்கு அப்படின்னு. இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகள். நீங்கள் வந்து யாரெல்லாம் நீங்கள் பெரியாள்னு தூக்கி விடுறீங்களோ அந்த பெரியாளை பூரா வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய காலடி கீழே வச்சுருக்கீங்க, அவங்கெல்லாம் உங்களுக்கு கீழே இருக்கணும், எப்படி நீ நல்லா இருக்கணும், அது என்னால் தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நினப்பு தான் அமெரிக்காவுக்கு இருக்குது அப்படிங்கிறத டச்சு பிரதம மந்திரி ரொம்ப காட்டமாக பதில் சொல்லியிருக்காரு. ஆப்பிரிக்கா காப்ஸ் அப்படிங்கிற இந்த பேர் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. இது ரஷ்யா உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு தனியான ஒரு கூலிப்படம் மாதிரி. எப்படி வாக்னர் அப்படிங்கிற படை வந்து ரஷ்யாவால் வந்து பெரிய அளவில் பேணி பாதுகாக்கப்பட்டு அவங்களுக்கு கீழே வந்து ஒரு 20,000 வீரர்கள் இருந்தாங்களோ, அதுக்கு பிறகு வாக்னர் படையே ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பிய போது அந்த வாக்னரையே தட்டி தூக்கினவர் தான் ரஷ்ய அதிபர் புட்டின். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆப்பிரிக்கா காப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக ஒன்று உருவாக்கியிருக்காரு ரஷ்ய அதிபர். இது எதுக்காக அப்படின்னா, அடுத்து பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் இருக்குது, இதில் வெறுமனே 200 பேர் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்காங்க. ஆனால் அந்த 200 பேருமே பட்டை தீட்டப்பட்ட ஒவ்வொருவருமே ஒவ்வொரு பெரிய ஆயுதங்கள் மாதிரி. நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா F-16 F-35 ரக விமானங்களை விட ரொம்ப வலிமை உடையவர்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க செய்யக்கூடிய காரியம் அப்படிங்கிறது அடுத்து வந்து அமெரிக்காவுக்கான ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குங்கிறது தான் ரஷ்யாவினுடைய எதிர்பார்ப்பு. பேரே நல்லா இருக்குல்ல, ஆப்பிரிக்கா காப்ஸ். 15 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்கா மறுபடியும் தனது அணு ஆயுதங்களை எடுத்து வச்சிருக்கு. போரில் தோக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு உக்ரைனுக்கு. அதனால் பாராளுமன்றத்தில் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான சட்டத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க, திருத்தியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, அமெரிக்கா சொல்லியதுனால. அமெரிக்கா யார்கிட்ட சொல்லியிருக்காங்க, உக்ரைன்கிட்ட சொல்லியிருக்காங்க. இங்கிலாந்தில் இப்போது RRF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தளம் ஒன்று இருக்குது, அது 1941 தொடங்கப்பட்டது. 2nd World War இங்கிலாந்தினுடைய தளத்தை அமெரிக்கா பயன்படுத்துச்சு உலக நாடுகளை அச்சுறுத்துறதுக்காக. அந்த வகையில் ஹிரோஷிமா நாகசாகிலாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு சம்பவம் இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அமெரிக்கா இங்கிலாந்தில் தனது ஆயுதங்கள், அணு ஆயுதங்களை கொண்டு போய் குவிக்கிறதுக்கான வேலைகளை செய்ய போகுது அப்படிங்கிறாங்க. இது உலகத்திற்கான மிகப்பெரிய அளவிலான அச்சுறுத்தலாகவும், இந்த RRF தளம் அப்படிங்கிறது உலகத்திலேயே ரொம்ப பயங்கரமான ஒரு தளம் அப்படிங்குன்னு சொல்கிறாங்க. இந்த தளத்தை அமெரிக்கா பயன்படுத்த போகுது அப்படிங்கும் போது, இது ரஷ்யாவுக்காகவே அவங்க தயாரித்து இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய தளம். இந்த இடத்துல அமெரிக்கா கொண்டு போய் அவங்களுடைய அணு ஆயுதங்களை வைக்கிறாங்க, சேமிக்கிறாங்க அப்படின்னா, அது ரஷ்யாவுக்காக மட்டுமே அவர்கள் பயன்படுத்துவதற்காக வைத்திருக்கிறார்கள். உலகம் அமைதியை நோக்கி போகணும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில், தனது இருப்பை நிலைநாட்டிக் கொள்வதற்காகவும், நாட்டமைச்சரை வேற யாரும் பங்கு போட்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும் அமெரிக்கா நடத்தக்கூடிய அட்டகாசமான சம்பவங்கள் தான் அடுத்து அரங்கேறக்கூடிய மிகப்பெரிய பேரழிவை நோக்கி போக போகுது. ரஷ்யா வெற்றி கொடி நாட்டிருச்சு. ரஷ்ய அதிபர் புட்டின் எப்போவுமே சிங்கம் சிங்கம்தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாரு. உக்ரைன் அதிபர் காமெடியன் தான் அப்படிங்கிறத தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டு தான் இருக்கார். அந்த காமெடியனுடைய மரணம் அப்படிங்கிறது கூடிய விரைவில் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது அந்த சம்பவம் எப்போ நடக்கப் போகுதோ அதையும் பிரசாத் சிக்னேச்சர் கண்டிப்பாக மக்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.